எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம் பார்த்தோம்னா ஆரோக்கிய கஷாயம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாங்க வெத்தலை எடுத்துக்கறங்க மிளகு எடுத்துக்கறங்க கருவாப்பிலை எடுத்துக்கறங்க வேப்பந்தழை எடுத்துக்கறங்க துளசி தழை எடுத்துக்கறங்க ஒரு எலுமிச்சம்பழம் முழு எலுமிச்சம்பழம் விதை எடுத்துட்டுங்க அப்படியே தோலோல் எடுத்துக்கறங்க இஞ்சி எடுத்துக்கறங்க ஜீரகம் எடுத்துக்கறங்க அப்புறம் மஞ்சள் தூள் எடுத்துக்கறங்க இப்போ நம்ம எப்படி ஆரோக்கிய கஷாயம் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு நாம ஒரு பாத்திரத்துலங்க ஒரு சொம்பு தண்ணிங்க இதுல வந்து எனக்கு 2 டம்ளர் தண்ணி வருங்க இதுல நான் ஒரு சொம்பு தண்ணி நம்ம ஃபுல்லா ஊத்திடலாங்க தண்ணி நம்ம கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் போடணும்னு இல்லைங்க கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இது எல்லாமே போட்றோம்ங்க இப்போ நான் வெத்தலை வந்து நான் என்ன பண்ணிறேன் மூணு வெத்தலை எடுத்துக்கங்க நான் இது அப்படியே நான் கட் பண்ணி கையிலே கட் பண்ணி நான் போட்றேன்ங்க அப்புறம் வேப்பந்தழைங்க நான் ஒரு இணைக்கு வேப்பந்தழை எடுத்துக்கங்க அதையும் நான் உள்ள போட்றேன்ங்க கருவாப்பிலை தழை வந்து நான் ஒரு இணைக்கு கருவாப்பிலை எடுத்துக்கங்க அதையும் உள்ள போட்றேன்ங்க துளசி தழை வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கங்க இதையும் நான் போட்றேன்ங்க இஞ்சி வந்து ஒரு பிஞ்ச் இஞ்சி அளவுக்கு நான் கட் பண்ணிருக்கேன் அது லைட்டா தட்டி இருக்குங்க அது எசன்ஸ் எல்லாமே அதுல இறங்கறதுக்காக தட்டி இருக்குங்க அதையும் நான் அப்படியே போட்றேன் எலுமிச்சம்பழத்தைங்க நான் ஒரு எலுமிச்சம்பழம் அப்படியே தோளோட போட போறேன் அதேவே நான் இப்படி ரெண்டு ரெண்டா கட் பண்ணி இருக்கறேன் மொத்தம் நாலா கட் பண்ணி இருக்குங்க தோளோடயே போடணும் இதுக்குங்க இத அப்படியே போட்றலாங்க அப்புறம் ஜீரகம் ஜீரகம் வந்து நான் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கங்க ஜீரகத்தை நான் போட்றலாங்க इलाक वेतलेंगे जीरकें मंजूक मिगुके नई ना इलें टाइम उ ना सोलें इत मंज तूले नम अटरल रे निम्स ना कुटें நல்ல ஸ்பூன் எடுத்துங்க நல்ல கிளறி விட்டுறலாம் ஃபுல்லா நல்ல கொதிக்கட்டும் இது இந்த ஒரு 10 நிமிஷம் இது நல்ல கொதிக்கோணுங்க இப்போ நம்ம வெத்தலை போட்டுருக்கோம் வெத்தலோட நன்மை என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வெத்தலை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி சாப்பிட்டோம்னாங்க நல்ல ஜீரணம் ஆகுங்க அதையும் தாண்டி என்னன்னாங்க மூக்குல ரத்தம் வடிது பாத்தீங்களா அது வடிஞ்சாலும் சரிங்க அப்புறம் லேடிஸ்க்கு உண்டான பிரச்சனைகள் இருக்குது பாத்தீங்களா அந்த வெள்ளை படுது அது எல்லாத்துக்குமே வந்துங்க வெத்தலை வந்து ஒரு மூலிகையா பயன்படுத்துறாங்க அப்புறம் வேப்பிலையில பாத்தீங்கன்னா எவ்வளவு நன்மை இருக்குதுங்க நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்தேங்க நம்ம வேப்பிலை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து விட்டமின் ஈ அதிகமா இருக்குதுங்க இதுல மூட்டு வலிங்க முதுகு வலிங்க எல்லாத்துக்குமே வந்து வேப்பிலை யூஸ் பண்ணலாங்க ஒவ்வொரு இலையிலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குங்க இதுல சர்மத்துக்கு வந்துங்க வேப்பந்தழை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து வைரஸியவே அழிக்கூடியதாக சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க இதுங்க இதுல புற்றுநோய்க்கு உண்டான மருந்தும் கூட இந்த வேப்பந்தழையில இருந்து தயாரிக்கறாங்க இதுலங்க அப்பனா பாத்துங்க எவ்வளவு வேப்பந்தழையில எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு பாருங்க நீங்களே அப்புறம் துளசிங்க நான் துளசியில வந்துங்க இயற்கை நம்மள கொடுத்த பரிசு எதுன்னு பாத்தீங்கன்னா துளசி மூண்டுங்க அதுல அதுல மன அழுத்தம் இருந்தாலும் சரிங்க நரம்பு கோளாறுங்க ஆஸ்துமா இருமல் தொண்டை நோய்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா துளசி வந்து ரொம்ப ரொம்ப பயன்படுத்துறாங்க குழந்தைகளுக்கு சளி பிடிச்சதுனாங்க காலையில என்ன வெறும் வயித்துல என்ன பண்ணுவாங்கன்னா துளசி வந்து நல்ல கையில வந்து நல்ல கசக்கிங்க அந்த சாறு கொடுப்பாங்க அதனால துளசி வந்து ரொம்ப பயன்படுத்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்படியே கொதிச்சிட்டுக்குதுங்க இது அப்புறம் பாத்தீங்கன்னா கருவேப்பிலைங்க கருவேப்பிலை வந்துங்க விட்டமின் ஏ இருக்குதுங்க விட்டமின் பி இருக்குதுங்க விட்டமின் B2 அதுல இருக்குதுங்க விட்டமின் C இருக்குதுங்க கால்சியம் இருக்குங்க இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா கருவேப்பிலையில இருக்குதுங்க இந்த கருவேப்பிலை வந்து 100 நாள் நம்ம சாப்பிட்டு வரோம்னு வெச்சுங்க நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்புகள் வந்து குறையுங்க இதுல இரத்த சோகை இருக்குறவங்க வந்து பெருமிச்சம்பழத்தோடங்க பெருமிச்சம்பழத்தோடங்க கருவேப்பிலை நம்ம சேர்த்து வந்தோம்னா சக்கரை நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த ரெகுலரா நம்ம சாப்பிடும்போது குறையுதுங்க அடுத்து பத்தி நம்ம மிளகு போட்டோம் இல்லங்க மிளகு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மிளகின் நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா நாம அந்த காலத்துல மிளகின் நன்மை வந்துங்க மலையளவு கொள்ளலாம்லமா காய்ச்சல் சளி புற்றுநோய்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்க கூடிய மிளகு உண்டாக்குங்க தும்பல் சளி இருக்குதுலங்க சைனஸ் பிரச்சனை இருக்கறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆஸ்துமாங்க சளி இதெல்லாம் இருக்கறவங்களுக்கு வந்து மிளகு வந்து ரொம்ப ரொம்ப பயன்படுத்துறாங்க அப்ப நான் இஞ்சி போட்டுருக்கேன் பாத்தீங்களா இஞ்சி வந்து செரிப்பு தன்மை வந்து அதிகரிக்குங்க
அப்புறம் வந்து உடம்புக்கு தேவையில்லாத கொழுப்பு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது குறைக்குங்க. நம்ம என்ன சாப்பிட்டாலுமே இஞ்சி வந்து நம்ம எல்லா உணவுலையும் செய்யும் போதுங்க வயிற்றுல புண் ஏதாவது இருந்தாலுமே அது நாள்பட அது குறையுங்கதுங்க. அப்போ நம்ம எலுமிச்சம்பழம் நம்ம முழுசாக போட்டுங்க. எலுமிச்சம்பழ பேருக்கு இன்னொன்று சொல்லுங்கள், எலுமிச்சம் பேருக்கு ராஜகனிதான் சொல்லுவாங்களாமா அந்த காலத்துலலாம். அப்படிங்கும்போது இது நல்லா கொதிக்குதுங்க. ஒரு நிமிஷம் இது என்ன ஏதுன்னு பார்க்கலாங்க. நல்லா கொதிக்குதுங்க. எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடியதுங்க. இது பார்த்தீங்கன்னா 1784 தாங்க சிட்ரிக் ஆசிட்ல இந்த எலுமிச்சம்பழத்தில் சிட்ரிக் ஆசிட் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரிங்க 1875 கெட்ட ரத்தத்தை வந்து சுத்தம் செய்யுது இந்த எலுமிச்சம்பழத்தில் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. விட்டமின் சி வந்து சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க இதுலேங்க. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் எலுமிச்சம்பழம் சேர்த்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா சருமத்துக்கு வந்து அது ரொம்ப நல்லதுன்னு கூடுங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம எலுமிச்சம்பழம் எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது நம்ம பார்க்குறதே நம்ம என்ன போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டிருக்கோங்க. உடம்புல எங்காவது அடிப்பட்டாலும் சரிங்க அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்களாமா அந்த காலத்துல எல்லாங்க மஞ்சத்தூள் இட்டு வந்து தடவி விடுவாங்களாமா அதுக்குங்க. அடுத்தது வந்து நம்ம உடம்புல இருக்கிற வலிமை வந்து ரொம்ப அதிகரிக்க செய்யுங்க. அப்புறம் குடலில் புழு எங்கே தங்கி இருந்தாலும் சரிங்க அது எல்லாத்தையுமே இந்த மஞ்சள் வந்து அகற்றுங்க. சளி இருமல் இருக்கிறவங்களை வந்து ரொம்ப என்ன பண்ணலாங்க குழந்தைகளாகவும் பெரியவங்களாக இருந்தாலும் சரிங்க நைட்டு நம்ம தூங்க போகும்போதுங்க பாலில் வந்துங்க மஞ்சத்தூள் மிளகும் கலந்து கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றிங்கிறது. மஞ்சள் ஒரு மிகப்பெரிய ஆன்டிபயோட்டிக்னு சொல்லலாங்க நாம. ஏன்னா மஞ்சள் நம்ம உடம்புல எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்தளவுக்கு நல்லா யூஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் கொரோனா வந்துச்சுங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம காய்கறியை வாங்கிட்டு வந்தால் வச்சுக்கு நம்ம என்ன பண்ணுறங்க ஒரு குண்டாவிலிங்க மஞ்சள் தூள் போட்டுங்க கல் உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. காய் வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம அதுக்குள்ளே போட்டு எது வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க நானே என் வீட்டில் அப்படி தான் பண்ணுவேங்க. ஒரு 10 நிமிஷம் போட்டுங்க மஞ்சத்தூள் உப்பும் போட்டு 10 நிமிஷம் கழிச்சு தான் நான் அந்த காயவே எடுத்து நான் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வருவேங்க. அதனால ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்போ நம்ம அதை ஜீரகம் நான் போட்டுக்கோங்க. ஜீரகம் எது போட்டோம்னா ஜீரகம் வந்து உடம்புல இருக்கிற எடை வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக சீக்கிரம் குறைக்குங்க. அதில் அயன் சத்துக்கள் ரொம்ப நல்லாக்குங்க. ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. சின்ன குழந்தைகளுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகரிக்குங்க. அப்புறம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஜீரக தண்ணி இல்லாமல் அவங்க யார் வீட்லேயுமே இருக்காதுங்க. நல்லா ஜீரகத்தை நல்லா தண்ணி காய வச்சுங்க ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுருவாங்க. அதை வடிச்சு தான் குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜீரக தண்ணி குடிப்பாங்க. அது ஏன்னா உடம்புல கெட்ட கழிவுகளையும் சரிங்க காலையில் நம்ம போகும்போது மோஷன் வழியாக வந்து அது வந்துடுங்க. ஜீரகத்தோட தன்மை வந்து ரொம்ப நல்லது. நம்ம இத்தனை நாளைக்குள்ள நம்ம 9 வகையானது போட்டிருக்கோம். இந்த 9 நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை அளிக்கக்கூடியது. அதுக்கு அதனால தான் சொல்கிறாங்க இது ஆரோக்கிய கஷாயம்னு சொல்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு பாருங்கள். இப்போ கஷாயம் ஆகிட்டு இருக்குதான்னு நம்ம பார்க்கலாங்க. பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம பார்த்தீங்களா நம்ம 1 சொம்பு தண்ணி ஊற்றணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1.5 டம்ளருக்குள்ளே தான் இருக்குதுங்க. இந்த அளவுக்கு இது நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சிருச்சுங்க நல்லா. நம்ம இதை என்ன பண்ணலாங்கன்னா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. 1 டம்ளர்லிங்க நான் சொன்னலங்க 1 டம்ளர் 1.5 டம்ளர் தான் வருங்க. என்னோட டம்ளர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. 1 சொம்பு தண்ணிக்கு இவ்வளோ தான் வருங்க. நம்ம ஆரோக்கியமான கஷாயம் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றிங்க.